சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பு நம்ம தளபதி விஜயை பற்றி என்ன அப்படின்னா சினிமா செய்தி கிடையாது அரசியல் செய்தி கிடையாது அவருடைய ஆன்மீக செய்தி அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா சென்னை கொரட்டூரில் அவர் வந்து திடீர்னு சாய்பாபா கோயிலை கட்டியிருக்கிறதா தகவலாக வந்துச்சு அந்த கோயிலில் தளபதி விஜயும் நின்று வழிபடுற மாதிரியான அந்த எல்லாம் வந்துச்சு அப்போ கேட்டதுக்கு எல்லாரும் என்ன ஒரு செய்தியாக சொன்னாங்க அப்படின்னா தளபதி விஜயோட அம்மா சோபா சந்தர்சவர்கள் தீவிரமான சாய்பாபா பக்தை ஸோ அவங்களுக்காக தான் விஜய் அவர்கள் ரெண்டு வருஷமாக இந்த எட்டு கிரவுண்ட் நிலத்தில் வந்து கோயிலை கட்டினார் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இதை கேட்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு விஜய் அவர்கள் கிறித்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் சோபா அவர்கள் இந்துவாக இருந்தாலும் எஸ்ஏசி ஒரு தீவிர கிறித்துவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் ஏதாவது இந்து கடவுள் கோயிலுக்கு போய் போது கூட ஏசப்பா அப்படின்னு தான் கும்பிடுவாரு அப்படிங்கிறத அவரே பல முறை சொல்லியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட தந்தை வழியில விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை தான் அவர் ஆழமாக பின்பற்றுவார் விஜயா பல முறை சொல்லியிருக்காரு சண்டேனா நான் சர்ச்சைக்கு போயிடுவேன் தவறாம அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவ மதத்தின் மேல் பட்டுள்ள விஜய் அவர்கள் எப்படி சாய்பாபா கோவில் கட்டுவார் அதுவும் அம்மா மேலே பாசம் இருந்தாலும் அந்த அளவுக்கு இறங்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருந்துச்சு இப்போ என்ன தகவல் உலாவுது அப்படின்னா ஆக்சுவலி அந்த கோயிலே விஜய் அவர்கள் கட்டவே இல்லை கட்டியிருக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கோயில் கட்டுறாரு அப்படின்னா கோயில் கட்டும்போதே அஸ்திவாரம் போடும்போதே எப்படியாவது மீடியாவுக்கு தகவல் வந்திருக்கும் கண்டிப்பாக அந்த தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்போவே அந்த நியூஸ் பரபரப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம அர்ஜுனர்கள் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த நியூஸாக வந்துச்சு ராகவா லாரன்ஸ் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே அது நியூஸாக வந்துச்சு அது மாதிரி எப்படி பார்த்தாலும் அவளெல்லாம் மறக்கவே முடியாது வந்திருக்கும் ஆனால் வேறு யாரோ கட்டின கோயிலை விஜய் கட்டினதா இப்போது தகவல்கள்லாம் வருது அதற்கு பின்னணியில் அரசியல் உள்ளது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் அடுத்ததாக அரசியலில் முழு நேரமும் பணியில் ஈடுபட போகிறாரு குறிப்பாக அவர் வந்து பிஜேபியோட பி டீம் சி டீம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது மோடியை பின்பற்றக்கூடியவர் தான் விஜய் அதை மறைமுகமாக செய்கிறாரு ஸோ அதற்கான முன்னெடுப்பு தான் இந்து மத கோயிலை அதுவும் சாய்பாபா கோயிலை கட்டியிருக்கிறதா ஒரு தகவலை பரப்பி விடுறாங்க இந்துக்களோட ஓட்டு விஜய்க்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் சொல்கிறாங்க எது உண்மை அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவங்களா தெரியும் பட் நீங்கள் சொல்லுங்கள் அந்த கோயிலை விஜய் கட்டியிருப்பாரா இல்லை அதற்கு பின் வேறு ஒரு அரசியல் உள்ளதா அப்படிங்கிறத